இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான பரிந்துரைகள் வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து அமித்ஷா எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த எழுபது ஆண்டுகளில் இந்திய ஜனநாயகம் செயல்பட்ட அனுபவங்களில் இருந்து குற்றவியல் சட்டங்கள் குறிப்பாக இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபது குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று இந்திய ஆதார சட்டம் ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு ஆகியவற்றில் தற்காலத்துக்கு ஏற்ப திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்களை மையமாக கொண்ட சட்ட அமைப்பை உருவாக்க ஒன்றிய அரசு விரும்புவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூகத்தில் நலிவடைந்த மற்றும் பின்தங்கிய பிரிவினருக்கு விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் குற்றவியல் சட்டங்களின் கட்டமைப்பில் விரிவான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசு தீர்மானித்துள்ளது அந்த சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான பரிந்துரைகளை வழங்குமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பார் கவுன்சில்கள் மற்றும் சட்ட பல்கலைக்கழகங்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அமித்ஷா சட்டம் இயற்றும் நடைமுறைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதால் ஐபிசி சிஆர்பிசி இந்திய ஆதார சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்வது தொடர்பான பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்